அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக சொல்லுவோம், ஒருத்தரை பழி வாங்கணும்னா அல்லது சாபம் கொடுக்கணும்னா உன்னை தண்ணியில்லா காட்டுக்கு அனுப்பிடணுண்டா அப்படிம்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அல்லது எங்கேயுமே முதல்ல அவங்களுக்கு ஒரு சொம்பில் ஜலம் கொடுத்து நீர் கொடுத்து இதை குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தண்ணிக்கு அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கிறது. நீர் என்பது வாழ்க்கையோடு இணைந்தது. கோயில்கள் போனால் தீர்த்தம் கொடுக்குறாங்க. தண்ணீர் காப்பினு விசேஷம், பஞ்சபூதங்களில் ஒன்று ஜலம் என்பது. நீர் என்பது பூமி வாழ்வதற்கு இன்றியமையாதது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சூட்டு கோலமாக இருந்த பூமி பின்னால் குளிர்ந்து போனது காரணம் கடல் நீர் உற்பத்தியாகி அது பூமியை குளிர்வித்தது அப்படி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம உடம்பில் கூட 80% நீர் தான், நீர் இருக்குது. நீருக்கு என்ன விசேஷத்தன்மை அப்படின்னு சொன்னால், அது எந்த பாத்திரத்தில் இருக்கோ அந்த பாத்திரத்தினுடைய அளவை பொறுத்து அமையும். அது எந்த வடிவத்தில் இருக்கோ அந்த வடிவத்தில் இருக்கும். அதே போல் எது நுழைய முடியாத இடத்துல கூட நீர் நுழைந்து உள்ளே சென்று விடும் அப்படி நம்ம புறக்கணால் பார்க்குறோம். ஆனால் இந்த அணு ஆராய்ச்சி செய்ய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீருடைய தன்மை, நீர் நம்மளோட மனசில் என்ன எண்ணம் இருக்கோ அதை பிரதிபலிக்கிறது, அதனுடைய அணுக்கூறுகள் அதற்கு தகுந்தபடி மாறுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ கையில் வந்து ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுட்ருக்கோம். தண்ணியை வச்சு குடிக்கும் பொழுது ரொம்ப வருத்தத்தோடு சோகத்தோடு குடித்தோம்னா நீர் அதை பிரதிபலிக்கிறான். அதனுடைய அணுக்கூறுகள் எல்லாம் மாறுபட்டு, த மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் மாடிஃபை இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். அப்போ அது இன்னும் நம்ம துக்கத்தை பிரதிபலிக்கிறதான். அதே மாதிரி மிக ஆனந்தத்தோட மகிழ்ச்சியோடு ஒரு தம்ளரை கையில் வச்சுட்டு தண்ணியை பார்த்தோன்னு சொன்னால் அந்த நீர் பாசிட்டிவ் அயான்ஸ் பெறுகிறது என்று சொல்லுகின்றார்கள். அதனால தான் கோவில் என்ன செய்கிறாங்க, மந்திரம் ஜபித்து பிரார்த்தனை செய்து தெய்வாம்சத்துக்கு கிடைத்த பிறகுதான் அந்த நமக்கு தீர்த்தமாக கொடுக்குறாங்க. அப்படி மனிதனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது அந்த நீர். அதைத்தான் வள்ளுவர் நமக்கு மிக அழகாக இந்த குறளிலே நினைவுபடுத்துகின்றார். வாருங்கள், அந்த குறளை நாம் பார்க்கலாம். நீர் இன்று அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த உலகத்தில் நீர் இல்லை என்றால் எதுவுமே சரியாக இருக்காது. அப்படி நீர் இல்லாமல் போனால் எதுவுமே ஒழுங்காக நடைபெறாது, ஒழுக்கம் இல்லாமல் மாறிவிடும், அதாவது நிலை மாறிவிடும் என்று சொல்லுகின்றார் ஐயன் திருவள்ளுவர். அப்படி நீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கைக்கு நீர் அவசியம் என்பதை வலியுறுத்துகின்றார். விவசாயம் என்பது நீர் இருந்தால்தான் நடக்கும் என்பதை நாம் அறிவோம். இன்னும் மனிதனால் உற்பத்தி செய்ய முடியாதது நீர். அதனால் தான் நம்ம பாரத நாட்டில் உணவு நீர் என்பதை பிறரோடு பகிர வேண்டும் என்ற பழக்கம் இருந்து வந்தது. பணத்துக்கு கொடுக்கக்கூடாது என்பது தான் பாரத நாட்டு பழக்கம். ஆனால் இன்றைக்கு நீர் என்பது மிகப்பெரிய வியாபாரம் ஆகிவிட்டது. வெளிநாட்டினுடைய அந்த பழக்க வழக்கத்தால் நாமும் மாறி வருகின்றோம். ஆனால் நீர் என்பதை நாம் சேமித்து வைத்தால்தான் எதிர்காலம் நிச்சயமாக நிம்மதியாக இருக்கும். ஏனென்றால் மூன்றாவது உலகப்போர் என்பது நீருக்காக நடக்கும் என்று சமூகவியலார் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் நீர் என்பது இயற்கையாக வருவது. ஆகவே ஐயன் திருவள்ளுவர் சொல்கின்ற போது நீரின்றி இந்த உலகம் அமையாது என்கின்ற பொழுது இந்த பூமி மிக மிக பாதுகாப்பாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டுமென்றால், நம்முடைய எதிர்காலமும் வசதியாக இருக்க வேண்டும் சொன்னால், நிம்மதியாக இருக்க வேண்டும் சொன்னால், நீரை நாம் பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு சின்ன சின்ன குறிப்பு என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் நாம் வீடுகளில் பார்க்குறோம், முதலெல்லாம் பழங்காலத்தில் பாத்திரத்தில் நீர் இருக்கும், சொம்பில் வேண்டிய அளவு எடுத்து பயன்படுத்துவோம். அதே போல் நீரை ஆறை தடுக்கின்ற வழக்கம் பாரத நாட்டில் கிடையாது. ஆறு பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது அதை பிரித்து பிரித்து ஆங்காங்கே குளமாக ஏரியாக வெட்டுவார்களே தவிர ஓடுகின்ற ஆறை தடுத்தது கிடையாது. அதே போல் கிராமங்களில்
நல்லது செய்யணும்னா ரெண்டு குளம் வெட்டி கொடுப்பாங்க. அப்படித்தான் பல இடங்களில் குளம் இருந்திருக்கிறது, ஏரி இருந்திருக்கிறது. அப்போது இருக்கின்ற நீரை முகண்டு பயன்படுத்துவோம், நம்ம வீணடித்ததில்லை. ஆனால் இப்போது வெளிநாட்டினுடைய தாக்கத்தினால் டேப் வந்தாச்சு. அப்போ குழாயை திறந்ததும் தண்ணியை திறந்து விட்டு அப்படியே பல் தேய்க்கிற தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இல்லையா, நடக்குது. அதே போல் இந்த ஃப்ளஷ் என்று டாய்லெட் பயன்படுத்துகிறோம், என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு முறை ஃப்ளஷ் பண்ணும் பொழுதும் கிட்டத்தட்ட 12-20 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுது. அப்போ அதிக அளவில் நீரை நாம் வீணடித்து கொண்டிருக்கின்றோம், அது பயனற்று போகிறது. ஆக ஐயன் திருவள்ளுவர் சொல்கின்ற பொழுது நீரின்றி அமையாது உலகு என்று சொல்கின்றார். நீர் என்பது முக்கியம். இறைவனுடைய திருவடிவம் நீர் என பஞ்சபூதத்தில் ஒன்று, உலகமே பிரம்மனுடைய பிரதிபலிப்பு சொல்கின்றோம். அந்த வகையில் இந்த நாளிலிருந்து நாம் நீரை பயன்படுத்தும் போது வீணாக்காமல் முறையாகவும் சரியாகவும் பயன்படுத்தி இந்த வளமான பூமிக்கு அடித்தளமிடுவோம். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.